உடனுக்குடன் நேரலையில் தற்போது ராமநாதபுரம் திருவாடானை அருகே ஆதியூர் ஆதி திராவிட நலக்குடியிருப்பில் 4 மாதங்களாக குடிநீர் வராததால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முற்றுகையிடப்பட்டுள்ளது குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் திருவாடானை அருகே ஆதியூர் ஆதி திராவிட நலக்குடியிருப்பில் 4 மாதங்களாக குடிநீர் வராததால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தற்போது முற்றுகையிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் தற்போது முற்றுகையிட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் செய்தியாளர் முகமது. முகமது, தற்போது முற்றுகையிட்டிருக்காங்க கிராம மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை, அவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவா இருக்கு, குடிநீர் வராத காரணமும் சொல்றாங்க, விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. ராமநாதபுரம் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சியை உட்பட்ட ஆதி திராவிட நலக்குடியிருப்பு பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் கடந்த 4 மாதங்களாக சரிவர குடிநீர் வருவதில்லை என சொல்லப்படுகிறது. மாதத்திற்கு 2-3 நாட்கள் மட்டுமே குடி வருவதாகவும் அப்பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இது குறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் எடுத்து சொல்லியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முற்றுகையிடப் போவதாக அறிவித்து வந்திருந்தனர். அப்போது அங்குள்ள அதிகாரிகள் ஓரிரு நாட்களில் உடனடியாக தட்டுப்பாடை போக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்ததன் பேரில் முற்றுகையிடாமல் சென்றனர். அதன் பிறகும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் வஞ்சிக்கப்படுவதாக கூறி ஆத்திரமடைந்த அப்பகுதி கிராம மக்கள் தற்பொழுது ஊராட்சி உத்தியோகத்தை மீண்டும் முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுதும் அந்த அதிகாரிகள் ஓரிரு நாட்களில் குடிநீர் தட்டுப்பாடை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த பகுதி மக்கள் வரும் திங்கட்கிழமைக்குள் எங்களுக்கு சரி செய்யாவிட்டால் திங்கட்கிழமை எனக்கு மிகப்பெரும் போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. முகமது.